Molly attack ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓஷன் ஸூட்டம் எடிட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தேன் உங்ககிட்ட இருக்கிற அட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் கொடுத்த அப்படி சேட்டை நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு பண்ணி மறக்காம இருக்குது ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காம பண்ணுங்கள் சுக்கியம் ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெமனி ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஆப் உங்ககிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் பேட்டி இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் ஆப்ஷனில் பண்ண ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி செகண்ட் ஷோ ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த பிக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு தான் நெக்ஸ்ட்டு மேலே டவுனு இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணால் இதில் சேவ்னு இருக்கும் மறுபடியும் வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி செகண்ட் ஆட் ஷோக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தாக்கா சேவ் பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தல் இன்னொரு ஒரு பிக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்க இதே சேம் எத்தல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ஒரு மூணு கொடுத்துக்குங்க அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிணாக்க இந்த அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே அப்லோடு யுவர் போன் இருக்கு ஆதி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு இப்போ நீங்கள் ரெமனி ஆப்பில் எப்படி பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த பிக் வந்து பார்த்துனாக்க இந்த இடத்துல நீங்கள் செல பண்ணிக்கங்க ஸோ கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண இதுவே பேக் கொண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துடும் இப்போ கீழே டவுன் இருக்க அது கொடுத்து நீங்கள் பார்க்க டவுன் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் டவுன் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இமெயில் கொடுத்து நீங்கள் பின்னாக்க சைன் அப் பண்ணிக்குங்க ஸோ ஹெச்டிவி இதில் டவுன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் உங்களுக்கு சொன்னேன் ஓகே ஸோ அதுதான் இதே சேமேத்தால் இன்னொரு பிக்கை நீங்கள் பண்ணாக்காக்க பேஞ்சி மிஞ்சா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தான் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய் இப்போ நாம ஐட் மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ண நினைக்கல வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம போய் ஆட் பண்ணிடலாமா ஸோ பிக்க மட்டும் ஆட் பண்ண பாருங்க வேறு எதுவும் இல்லை ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் பிஞ்சு மீச்சை கண்ணு பண்ணிங்களா ஜஸ்ட்டு அந்த பிக்கை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி எந்த பிக்கை ஆட் பண்ணலாம் ஓகே ஜஸ்ட் நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை அப்படியே நீங்கள் லாப்ரோஸ் பண்ணி கரெக்ட் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ கட் அந்த தூண் இமேஜ் இருப்பார் பீஞ்சின்னு ஜஸ்ட்டு அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க சாங்கு என் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல்ல போய்ட்டு இதை நான் வந்து பண்ணாக்க எனக்கு ரைட் சைடில் நான் வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்புறமா மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போய்ட்டு அங்கே பிளஸ்ஸும் கூட்டம் மீட்டை கூட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேஞ்சு மீஞ்சாக கண்டுபிடி வச்சிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க சுதியும் வந்து பணம் நீங்கள் லாப்ரோஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நான் ஆட் பண்ண அந்த பிக்க்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெஸ்ட்டு இந்த பிக்கையும் சாங் என் வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க எஸ்கிரீன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நான் ஆட் பண்ண பிக்கை செல போயிட்டு கீழே மோன்சூல் போயிவிட்டு இதை வந்து பணம் எனக்கு லெஃப்ட் சைடில் நான் வந்து பண்ணாக்க லைட்டாக நான் மூவ் பண்ணி விட்டுக்குறேன் ஓகே முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பத பிக்கை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த த்ரீ டி ஆப்ஷன் இதில் ஆன் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதில் கேமரா விஷயம் வந்து பண்ணா ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த த்ரீ டி லுக் வந்து பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண பிக்கு கரெக்டாக சென்ட் பண்ணி செட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம செலப்பெய்ட்டேன் கீழே மோட்டர்ஸாக இருக்கும் அது நீங்கள் செலப் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நான் வந்து பார்த்தேன் ஒரு மைனஸ் டூ டிகிரி சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு இது வந்து பண்ண இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் ஓகே முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு எடுத்துக்கு வந்து இப்போ அந்த பிக்கு நம்ம செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஓப்பனாக்க இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனா இதுவும் அளவுக்கு போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக என்ன ஒப்பினாக்கா நீங்கள் செக் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இது கரெக்டாக இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேல் நீங்கள் மூவ் பண்ணால் இல்லையே கொடுத்துருவோம் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெல்ட்டாக அட்மோஸ்பியர் இருக்கும் ஸோ எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் இதை நீங்கள் கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அது ஜஸ்ட்டை இங்கே கிளிக் போயிட்டு கலர் பண்ணுறதற்கு ஆகுது நீங்கள் செல போயிட்டு இந்த ஆரஞ்சு கலர் கிளியர் இருப்பதெல்லாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாக்கா அந்த நீங்கள் ஆட் புக்குக்கு தகுந்த மாதிரி கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஸோ இது சேமத்தில் மேல்கட்டும் டெஸ்ட் பண்ணி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் இருக்கோம் ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் ஃபைனல் ஒரு டெப்லெட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா விஷயம் வந்து பண்ணா ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா கீழே புசம் கொடுத்து மீட்டை கொடுத்து சுந்த டெப்லோடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை செல போயிட்டு மேலே புதுசாக கூட்டா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம சாங் என் வரைக்கும் நாம் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சச்சு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் வந்து பண்ணாக்க செல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த தடாப் ஆஃப் பேட்டில் லைட்டாக நீங்கள் போனாக்கு ஜூம் போதும் ஓகே ஸோ இந்த அளவுக்கு போதும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கா அதுங்க செல போயிட்டு அட் எஃபெக்ட்டில் போயிட்டு டிசன் வேப் இருக்கா அதுங்க கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்கா டேல்ஸ் எஃபெக்டாக இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு செட்டிங் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க சொல்லலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டேபிள் எப்படி கிளிக் போயிட்டு பிளட்டிங் ஆப்போசிட்டே இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஜஸ்ட் இந்த ஹண்ட்ரேட் இருக்கிறது வந்து பண்ண ஒரு செவன்ட்டி ஃபைவ் இல்லைனா செவன்ட்டி வச்சுக்கோங்க ஸோ ஒரு கொஞ்சமாக லைட்டாக ஸ்மோக் ஃபிட் இருந்தாலே போதும் அதுக்கு தான் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணால் அது கரெக்டாக ஆடாயிடுச்சு ஸோ இப்போ வந்து பண்ண இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணால் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ க்ரிப்னாச்சு நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷன் ஆன்ல இருக்காண்டதே நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு டைம் ரெண்டு டைமுக்கு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ இங்கே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கம்மி விட்டு கூட பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்